கருத்திரி பிரசுத்த நாமத்திற்கு சோத்திரம் இன்றைக்கி நம்ம வெளிப்படுத்துதல் இருபதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம் வெளிப்படுத்துதல் இருபது பதினொன்று ஜபத்தோட இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்வோம் பரம எருசலமே பரலோகமிட்டிறங்குதே அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே ஆமேன் அலேலூயா ஆமேன் அலேலூயா മേനോയ അമേനലേലോയരുസമേ കോഴി തൻ കുഞ്ഞ് ഏറ്റണക്കം ഇക്കത്ത കുറൽ കേട്ടേൻ തായ്പറവൈ തുടി പാസം കണ്ടേൻ താപരമായി സരകിനിൽ തഞ്ചമാനേൻ കനിവാന എരുസലേമേ பரலோக்கம் விட்டிறங்குவதே அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே சிவ தேவன் நகரின் குடிப்புகந்தேன் சியோன் மலை சீருக்கு சொந்தமானேன் நீதிமான்கள் ஆவியில் மறுகி நின்றேன் நீதிமான்கள் சேர்ந்து நின்றேன் പുലോകം വിട്ടിറങ്ങ അലകാന മനവാറ്റിയായ് അലകൊലിത്തി സർവ സങ്ക സഭയിൽ അങ്കമാണേ സർവ ലോക നടുവരൻ അരുകിൽ നരിന്റക്കും രത്തത്തിൽ മൂഴകി നരിവാരമായി സൂല ന மேலான சலுமே பிரலோகம் விட்டிறங்குதே அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே விடுதலையே விடுதலை விடுதலையே லோகமதின் மோகத்தின் விடுதலையே நானே என்னும் சுய வாழ்வில் விடுதலையே நாதர் எண்ணில் வாழ்வதால் விடுதலையே சுவாதீனே பரலோகம் விட்டிறங்குதே அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே இயேசுவை நாமத்தினாலே ஜிவங்கலும் பிதாவே ஆமே கத்திரி பசுத்த நாமத்திற்கு சோத்ரம் மரியால் சிஸ்டர் பிரைசலார் பாஸ்டர் ராஜ்குமார் பிரைசலார் ரைட் இப்போ நம்ம இதுக்கு ஒரு தலைப்பு நான் கொடுக்குறேன் இருபத்தி இருபதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்துக்கு மனிதர்களுடைய கடைசி நாட்கள் உலகத்தில் பிறந்த மனிதர்கள் மறித்தவர்களுடைய கடைசி நாள் மக்கள் நினைக்கிறாங்க மறித்தாச்சுன்னா அன்னைக்கு கடைசி நாள் அன்னைக்கு கடைசி நாள் கிடையாது இதுதான் கடைசி நாள் அதாவது ஆதாமில் இருந்து இன்னைக்கு வர இனி நடக்க போகிற காரியங்கள்லாம் கடைசி நாளத்தை நம்ம பார்க்க போயிடும் இதில் இதுல வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இருபதாவது அதிகாரம் வருஷம் பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன் அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயிட்டு அவைளுக்கு இடம் காணப்படவில்லை அடுத்த வசனம் மறித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நெருக்க கண்டேன் சொன்னேன் பார்த்தீங்களா உலகத்தில் மறித்த உடனே அவங்க வேலை முடிஞ்சு நினைக்கிறாங்கன்னு ஒன்றும் அவங்க மறித்ததுக்கப்புறம் கிறிஸ்துக்கள் மறித்து அவங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தாங்கன்னா பரலைத்துக்கொண்டு தருவாங்க இல்லைன்னா அவங்க நிலைமையை நம்ம பார்க்க போயிடும் ஜீவ புஸ்தகம் என அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்று வேறொரு புஸ்தகம் திறக்கப்படும் அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருந்தால் தான் போக முடியும் அப்பொழுது அந்த புஸ்தகங்களை எழுதப்பட்டபடியே மறைத்தோர் தங்கள் தங்கள் கிரியலுக்கு தக்கதாக நியாய திருப்பு அடைந்தார்கள் சரி இன்றைக்கி இதனுடைய மரியால் சிஸ்டர் பிரேசிலார் பேக்ரவுண்டாக இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இப்போ இன்றைக்கி பிதாபாகிய தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் ஜட்ஜ் ப்ளஸ் ஃபாதர் ரெண்டு கண்ணாதிசி அவருக்கு இருக்கு வாசிப்பமா ஒன்று பேதுரு முதலாவது அதிகாரம் பதினேழு ஜானிகமால் பிரைஸ்லார் ஒன்று பேரு முதலாவது அதிகாரம் பதினேழு ஆசனம் அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரிகளின்படி நியாயம் இருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொள்வதாலே இங்கே சேகலாக செஞ்சிருக்கலாம் பயத்தோடு நடந்து கொள்ளணும் சரி இது என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம வானத்தையும் பூமியும் முண்டுபண்ணிய நபர் நம்முடைய பிதா அதனால் நம்ம எப்படி பாடுவோம் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை <phin reforms> doctor, judge. ே அப்படின்னு நம்ம பாடுறோம் அவர் யார்னா பிதா ஆனால் அதே நேரத்தில் அவர் ஜட்ஜ் வசன் திரும்ப வாசிக்கிறோம் ஒன்று பேர் முதலாவது அதிகாரம் பதினாலு வருஷம் அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் என்ன அர்த்தம்னா அவனுடைய கிரியலின்படி நியாயத்திற்கு இன்றைக்கி பாஸ்டர் ராஜகுமார் இருக்கார் அவருடைய வாழ்க்கையில் ஜெயந்தியாக்கா பிரைசிறார் பல பாடுகள் வழியாக கஷ்டங்கள் வழியாக வழி நடத்தப்பட்டார் அப்போ ரட்சிக்கப்படலை ஆனால் அந்த பாடு கஷ்டம் வேதனை அவர் ரட்சப்புக்கு இப்போ அவர் பாஸ்டராக நேற்று எங்களுக்காகவும் டாக்டர் மாவுக்காகவும் ஜெவம் பண்ணிணார் அவன் மொத்தம் கொஞ்சம் வர யோசிச்சார் அவன் வந்து ஜெவம் பண்ணங்க பாஸ்டர்னு ஜெவம் பண்ணார் எதுக்காக இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறன்னா அவனுடைய கிரியலுக்கு தக்கதாக அப்போ அன்றைக்கி அந்த சிக்ஷை வரும்போது நம்ம ராஜ்குமார் பாஸ்டர் இல்லை இல்லை இதெல்லாம் கடவுளெலாம் கிடையாதப்பா எனக்கு எதுக்கே அது வந்துச்சு அப்படின்னு சொல்லி விரும்பி பேசிகிட்டு இருந்தார்னா இன்றைக்கி மனுக்குள்ளே போயிருப்பார் எல்லோரும் தான் ஆனால் ஏன் பாஸ்டரா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி அவருடைய கிரியை மாறிடுச்சு அதனால தான் இந்த பாருங்கள் அந்த வசந்தவாசி ஒன்று பேதூர் முதலாவது அதிகாரம் பதினேழாம் வசனம் அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனடைய கிரிகளின்படி நியாயம் தீர்க்கிறோம் நீங்கள் பிதாவாக தொழுதுகிறோம் அப்படின்னா இப்போ ஜட்ஜாகவும் பார்க்குறோம் பிதாவும் பார்க்குறோம் இது நான் ஒரு கதை நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருப்பேன் திரும்ப நான் சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு வாலிபன் ஒருத்தர் தான் பயங்கர ஒரு மோசமான ஆனால் அங்கே ஒரு வக்கீல் இருந்தார் அந்த வக்கீல் வந்து ரொம்ப அவன் மேலே ஒரு இறக்கம் இருக்குது எப்போவுமே இவன் என்ன தான் என்ன பண்ணாலும் இவர் தன்னுடைய வாத திறமையினால் அவன் நினச்சிவார் வெளியே கொண்டு வந்துடுவார் அதுபோல் ஒரு பர்டிகுலர் நாள் இவன் ஒரு பெரிய குற்றத்தில் மாட்டிக்கிட்டான் போலீஸ் கஷ்டப்பட்டு அவனை அரஸ்ட் பண்ணி எவ்வளோஸோடு கொண்டு வந்திருக்காங்க இவன் பார்க்குறான் வழக்கமாக அந்த வக்கீல் சீட்டு காலியாக இருக்குது என்னையா நம்ம சாருக்கு உடம்புக்கு முடியலையோ அதை காணுமே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டுருக்கான் அவர் வர்றாரு ஆனால் அந்த ஜட்ஜி சீட்டில் போய் உட்காறாரு தம்பி எவ்வனே சார் வக்கீல் பையன் கரெக்டான நீ வர்ற தம்பி பிரைஸ்லார் அப்பா இருக்காரன்னு தெரியல இருந்தார்னா அவரையும் உட்கார சொல்லி சரியா அந்த ஜட்ஜி சீட்டில் போய் அவரை உட்காறாரு உட்காந்துட்டு அவனை பார்த்து இப்படி கையாட்டுறார் என்ன அர்த்தம் இவ்வளோ நாளும் நான் அவனுக்கு பரிந்து பேசிக்கிட்டு இருந்தேன் ஏன் நான் உன்னோட வக்கீலாக இருந்தேன் இப்போ நான் ஜட்ஜ் இப்போ நான் என்ன செய்ய முடியாது தப்பிக்க விட முடியாது அப்படின்னு சொல்லி இவனுக்கு முகம் வேர்த்திருச்சு அவனுடைய முடிவு வந்துருச்சு இப்போ இதைத்தான் நம்ம பார்க்குறோம் ஒன்று பேதர் முதலாவது அதிகாரம் பதினாலு அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியலின்படி நியாயம் தீர்க்கிற நீங்கள் பிதாவாக தொழுது உள்ளபடினால் அப்போ நமக்கு அவர் ஜட்ஜும் அவர் தான் பிதாவும் அவர் தான் ஆனால் நல்லா நல்லவர் சரி இங்கே நம்ம பார்க்குற இது யார் அப்படின்னா வெளிப்படுத்துதல் இருபத் இருபதாவது அதிகாரம் பத்தாவது பதினோராவசலும் அப்படின் நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்துக்கு அதுமாரி கண்டேன் இங்கே இவருக்கு என்ன கேரக்டர் கிடையாதுன்னா பிதாங்கிறது கிடையாது பிதான்னு இருந்தாலும் நம்ம எங்கே போய்ட்டு போவோம் இந்த கூட்டம்லாம் பரவ வந்திருக்கோம் ரைட் அதனால் இப்போ பின்பு அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்க்குறோம் பின்புங்கிற ஒரு வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தான் கிடையாது இப்போ சாத்தான் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம் அது ஆயிரம் வருட வச்சு நம்ம பார்த்துட்டோம் அந்த ஆயுத வருட அரசாட்சியில் சாத்தான் கட்டி வைக்கப்படும் பொழுது என்ன நடந்தது உங்களுக்கெல்லாம் காமிச்சிட்டேன் அவனை வெளியில் விடும்போது என்ன நடந்துச்சு வெளியே விடும்பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பருசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தில் வளர்ந்துவிடும் அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்குனி இறங்கி அவளை பட்சித்து போட்டது செல்வி சிஸ்டர் டீச்சர் பிரைஸ்லர் அப்போ இந்த பின்புங்கிற ஒரு வார்த்தை இருபதாவது அதிகாரம் பதினோரு வருஷத்தில் பின்புங்கிறது என்னென்னா இந்த சம்பவம் நடந்து பிடிச்சிருச்சு என்ன நடந்துருச்சு பாருங்கள் கடற்கரை மாநிலத்தனாக இருந்த மக்களை இவங்களுக்கு ஆண்டோருக்கு விரோதமாக இருக்க அக்னி பட்சத்து போட்டது இவர்கள் இப்போ எங்கே வந்துட்டாங்க பன்னிரெண்டாவது வருஷத்தில் மரித்தோராக்கிய சிறியரும் பெரியரும் முன்பாக நெற்கா கண்டேன் இதுதான் ஃபைனல் டே இதுக்கப்புறம் ஒரு நாட்கள் கிடையாது உலக மக்களும் கிடையாது இருபத்தோற வசனம் புதிய வனம் புதிய பூமி வரப்போகிறது நம்ம மூணாவது வசனத்தில் நம்ம தேவனோடு கூட வாழ போகிறோம் இது ஒரு அருமையான சம்பவம் அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க வேண்டியிருக்குது அதுதான் இப்போ நம்ம பார்க்க போயிடும் ஜட்ஜ்மெண்ட் சரி ஒன்று யோவான் ரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்தில் நமக்கு என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருந்துச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒன்று பேதூரு ரெண்டாவது அதிகாரம் முதல் வசனம் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடி உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வாரானால் நீதிபாராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார் ஜட்ஜிங் அவர் அட்வொகேட் சாரி ஒரு அட்வொகேட் அட்வொகேட் என்ன செய்வார் எனது கட்சிக்காரர் அப்படின்னு சொல்லுவார் அந்த கட்சிக்காரர் தப்பு பண்ணாலும் அதை மறைச்சிடுவார் புரிதாக உங்களுக்கு ஏன்னா ஏன் கட்சிக்காரர் எந்த ஜட்ஜ் வக்கீலும் ஏன் கிளைண்ட்டு தப்பு பண்ணான்னு சொல்ல மாட்டாங்க பாண்டி டிரைவர் இஸ்ரேல் புரை இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம பார்க்குற ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் சரி இதில் ஒரு சின்ன ஒரு சத்தியத்தை உங்களுக்கு நான் விளக்கம் விரும்புகிறேன் இப்போ பாருங்க ஒன்னியோவான் ரெண்டாவது அதிகாரத்தில் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடி வேலுக்கொள்கிறேன் ஒருவன் பாவம் செய்தால் அப்படின்னு சொல்கிறார் நர்சி ராஜசேகரன் சம்பந்தியமாக புயசுள்ளார் கத்த நல்லவர் எங்களை ஆதரவு ஆசீர் ரோபன்ராஜ் வக்கீல் வக்கீல் தான் தேடிட்டு இருந்த வக்கீல் சார் ரொம்ப நாள் கழிச்சு நீங்க சிக்கியிருக்கீங்க சரி இப்போ நான் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை சொல்லித்தரப்போ பைபிள் இதெல்லாமே நமக்கு தெரியும் இருந்தாலும் நான் அவர் ஆழத்துக்குள்ளே கொண்டு போய் போயிடும் இங்கே யோவான் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரெண்டாவது அதிகாரத்தில் என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடி இவளுக்கு ஒருவன் பாவம் செய்வான அப்போ ஒருத்தன் பாவம் செஞ்சிட்டான் சரி இப்போ பாவம் செஞ்சாச்சு இப்போ அவன் என்ன போகிறான் அப்போ பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஆண்டவராகிய பருந்திக்கு பேசிக்கிட்டு இருப்பார் எப்படி பருந்து பேசுகிற தெரியுமா தன்னுடைய காயங்களை காட்டார் பிதாவே இவனுக்காக நான் இந்த காயங்களை பெற்றுக்கொண்டேன் இவனுடைய பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஜோ பண்ணுவார் ஆனால் அதே யோவான் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாவது அதிகாரம் ஒன்பதாவது பாருங்கள் மூன்று ஒன்பது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அதே நான் உங்களை காட்டுறேன் தேவனால் பிறந்த தேவனும் பாவம் செய்யான் இந்த பாவம் செய்தால் பிதாட்டை கிறிஸ்து பரிந்து பேசார்னு சொல்லி ரெண்டாவது அதிகாரத்தை சொல்வார் ஆனால் அதே நேரத்தில் மூணாவது அதிகாரத்தில் வேறு மாதிரி சொல்கிறார் என்ன செய்ய மாட்டான்னா பாவமே செய்ய மாட்டான் மூணாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பாவம் செய்கிற சாரி ஒன்பது வசனம் ஒன்றியவன் மூன்று ஒன்பது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள்ளே இருக்கிறது தேவனால் பிறந்தபடினாலே பாவம் செய்ய மாட்டான் பாவம் செய்ய மாட்டான்னு இருக்குது ரெண்டாவது இடத்துல பாவம் செய்தானா இதுக்கு என்ன விளக்கம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாவம் செய்கிறத வழக்கமாக வச்சுக்கிட மாட்டான் இதுதாங்க நாங்கள் ஆல்லை ப்ரேயர் போயிருந்தோம் வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு ஒருத்தர் வந்து பிரசங்க ஆரம்பித்தார் ஆரம்பிச்சுட்டு அவர் அப்படியே எல்லாரையும் பார்த்து சொல்கிறார் நீங்கள் நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கீங்க எனக்கு இதுவரை நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவமே செய்யாத ஒருத்தர் கையை தூக்குங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறார் எல்லோரும் பூனை மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க என்னையா நீங்களாம் பாவம் செஞ்சிட்ருக்க ஆளுகளா ஆ ஓ அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சு தொங்க விட்டார் நீங்களாம் எதுக்கு அங்கே வந்தீங்க ஆன்லைன் பிள்ளையிருக்கு பாவம் செய்கிற ஆளுக நான் திட்டிட்டு போயிட்டார் அடுத்த நாள் நான் எங்கள் பிள்ளைகள்கிட்ட கேட்டேன் ஏமா என்னம்மா செய்தி நல்லாச்சா சூப்பராக இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி ஏம்மா அவர் சொன்னதுக்கு யாருக்குமே மூச்சு விடலையேம்மா நீங்கள் திட்டு தந்து திட்டி விட்டு போயிட்டாரேன்ட்டு நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் ஏமா நமக்கு கிருவின்னு ஆண்டவன் ஒன்று கொடுக்குறாரு இந்த கிருவில் தான் நம்மளை தூக்கி விட்றாரு அப்படின்னு அவங்களுக்கு நான் விளக்கம் சொன்னேன் இப்போ நான் அவங்களுக்கு என்ன விளக்கம் சொல்ல போகிறேன் பார்த்துக்கோங்க ஒன்றிய மூணாவது அதிகாரம் வாசம் தேவனால் பிறந்தேவனும் பாவம் செய்யான் அந்த பாவம் செய்யணும் பாவம் செய்கிற ஒரு வழக்கமாகி தூக்கல மாட்டேன் அதான் பிரச்சனை வழக்கமாக என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ரெட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் டேபிள் போட்டு பாவம் செய்வேன் இத்தனை மணிக்கு இது இத்தனை மணிக்கு இது இத்தனை மணிக்கு இது உலகத்தில் என்ன ஆனாலும் சரி நான் அந்த ரொட்டீனுக்குள்ளேருந்து வெளியே வரவே மாட்டேன் அந்த நேரம் என்னைக்கு காணா போயிடுவேன் எங்கே போவேன்னா யாருக்கு தெரியும் சாத்தானுக்கு தெரியும் எனக்கு தெரியும் இது ரொட்டீன் ஷெடியூல் ஆனால் இந்த ஷெட்யூல் என்ன வந்துருச்சு பாருங்கள் இப்போ நான் ஒரு வெளியூருக்கு வந்துருக்குறோம் ஒரு ஹாலிடே எங்கள் பேர என் கூட வந்திருக்குறான் ஆனாலும் ஷெடியில் படி ஆரம்பித்தாச்சு இது ஏன் அப்படின்னா இந்த பாவம் செய்கிற வழக்காமல் இருந்தேன்னா இப்போ ஆண்டோடைய பிள்ளையாக மாறிட்டு இப்போ என்னுடைய வழக்கு என்ன வந்துருச்சு ஆண்டோருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் வித்தியாசம் சரி இப்போ பரிந்து பேச அட்வொக்கேட் தேவையில்லை ஏன்னா ரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்தில் பாருங்கள் என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடி இவ உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்கிறனால் நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிரதான தான் பரிந்து பேச அடுத்த வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவிற்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார் அந்த பலி இதை நம்ம ஏற்றுக்கொண்டோம் அதனால் வந்துட்டோம் பரலத்தை கொண்டாச்சு ரைட் இதை சாத்தான் அனுமதிக்க மாட்டான் இதை எல்லாரையும் புரிந்து கொள்ள விட மாட்டான் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தன் என்ன செய்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா யோவான் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வருஷம் தவங்களுக்கு வாசிக்கணும் எட்டு நாற்பத்தி நாலு நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினாலே பிசாசனாலே உண்டானவர்கள் அவர் பிசாசனாலே உண்டானவர்கள் முத்துமுருகன் பிரதர் பிளேஸ்லார் அந்த பிதாவினாலே உண்டாக்கப்பட்டவர்கள் பிதாவுடைய வலதுபட்சத்துக்கு வந்துடுறாங்க ஆனால் சாத்தானுடைய போதனையை கேட்டு தான் நம்ம பார்க்க போயிடும் ஏன்னா அதை ஏமாற்றம் ஏவன் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசனாலே உண்டானவர்கள் உங்கள் பிதாவானோடைய பிதாவுடைய இச்சையின்படி செய்மாதார்கள் அவன் ஆதி மதர் கொண்டு நடக்கிறான் இந்த சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடினாலே அவன் சத்தியத்தில் நினைத்துக்கொண்டு பொய்யனும் பொய்க்கு பிதாவும் இருக்கணும் பொய்யன் பொய்க்கு பிதா இந்த பொய்க்கு பிதா என்ன தான் பொய் தான் சொல்லுவான் உண்மையை சொல்லுவானா சொல்ல மாட்டான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் ஆதியாக மூணாவது அதிகாரம் நாலாவது வருஷத்தில் ஒரு முதல் பொய்யை சொன்னால் நீங்கள் சாக மாட்டீர்கள் சொல்லி ஆண்டா சொன்னார் பழத்தை சாப்பிட்டா நீங்கள் சாவைங்கன்னு சொல்லி அவன் எப்படி ஏமாற்றிட்டான் சாகவே சாக மாட்டி அந்த புயல் நம்புறவர்கள்லாம் எங்கே வந்து நிற்கணும் வெள்ளை சிங்கானத்துக்கு முன்னாடி வந்து நிற்கணும் அவங்க தப்பிக்க முடியாது அப்போ இவன் அநேகரை என்ன செய்யறதுன்னா வலி விலகி போய் போய்சான் வலி போய் போய்சான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு நபரை காட்டுறவங்களுக்கு ரெண்டு தீமத்தியு நாலாவது அதிகாரம் பத்தாவது வருஷம் ரெண்டு தீமத்தியு நாலாவது அதிகாரம் பத்தாவது வருஷம் ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து அப்படிங்களா அவனுடைய வல்லமை எவ்வளோ பெரிய வல்லமை அப்படின்னு கேட்டிங்கன்னா பவுல் எவ்வளோ பெரிய ஓலியக்காரா சொல்லுங்கள் பரலக வழிபாடு பார்த்தவர் அவரோடு கொடுக்கறது பெரிய ஸ்லாக்கியம் அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை உடையவராகிய பவுல் கூட இருக்கிற தேமாவை வழி விலகி போக பண்ணி என்னை விட்டு பிரிந்து தர்சனுக்கு போயிட்டான் இந்த தேமா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கணும் பிலமோன் எடுத்துருக்கான் பிலமோன் அடுத்த பக்கம் ஒரு பேப்பரை திருப்பினாலே வந்துடும் பிலமன் பக்கம் டூ நைன் எயிட் அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நாலு அவசரம் அவங்களுக்கு என் உடன் வேலைக்காரனாகிய மார்க்கு அரிஸ்தராக்கும் தேமா லூக்கா உங்களுக்கு வாழ்த்துருச்சான் அதாவது தேமாவை அன்றைக்கு என்ன பொசிஷன் இருந்துச்சுன்னா மற்றவர்களை வாழ்த்துதல் சொல்லுகிற பொசிஷனுக்கு பார்த்துருந்தான் அப்படி இருந்த அவனையே சாத்தான் என்ன செஞ்சான்னா இப்பிரபஞ்சத்து மேல் ஆசை வைத்து அப்போ நமக்கு இந்த பிரபஞ்சமும் இருக்குது அது மேலே ஆசை வைக்கக்கூடாதுன்ட்டு ஆண்டவர் என்ன செய்தார் அதை உங்களுக்கு காட்டேன் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைக்கக்கூடாதுங்கிறதுக்கு கலாத்தியர் முதலாவது அதிகாரம் நாலாவது வருஷம் கலாத்தியர் ஒன்று நான்கு அவள் நம்ம இப்பிர இப்பொழுது இருக்கிற புல்லாத பிரபஞ்சத்தில் விடுதலையாக்கும்படிக்கு பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ நாங்கள் ஒரு ஹாலிடேக்கு வந்திருக்கோம் இது ஒரு அழகான ஒரு இடம் இங்கே நானும் என் பேரனும் என் பேரன் கூட வந்திருக்கான் நாங்கள் ஒரு வாக்கிங் போனோம் வாக்கிங் போகும்போது ஒரு இடத்துல பெருசாக பார் அப்படின்னு போட்டிருக்கு அது கீழே கொடுத்துருக்கு குடி பழக்கம் குடியை நான் என் பேரன்ட்டு சொன்னேன் ஏண்டா இதையும் வச்சு குடி பழக்கம்னா போடையும் போட்டிருக்காங்களே இதனால் அர்த்தம் நான் கேட்டேன் அவன் என்ன தாத்தா அப்படின்னா அஞ்சு பிள்ளையை கிள்ளிட்டு தொட்டில் ஆட்டுறதாண்டா கணக்கு பிள்ளை அழும்போது என்ன செய்வாங்க தொட்டில் ஆட்டுவாங்க தொட்டில் ஆட்டியாச்சுன்னா அந்த பிள்ளை என்ன செய்யும்

வாசிப்பமா கொலைசியர் நாலாவது அதிகாரம் பதினாலாவது தத்துவம் கொலைசியர் நான்கு பதி நான்கு பிரியமான வைத்தியனாக லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்றாங்க ரெண்டு அதிகாரத்தில் வாழ்த்து சொல்ல தேமாவை சாத்தானை செஞ்சுட்டான் நைசா உலகத்துக்கு மேலே கொண்டு போயிட்டான் இப்போ அந்த சாத்தான் கிடையாது அப்போ அந்த தேமாவும் இங்கே வந்து நிற்பார் எங்கே நிற்பார் மருத்துவராய்க்கே பெரியரும் தேமா தேமாவது நினைச்சுவார் நிற்பார் ரைட் இன்னொரு நபரை காட்டேன் எவ்வளோ ஒரு ஞானமான ஒருத்தனை சாத்தான் எவ்வளோ அழகாக ஏமாற்றி பின்வாங்க செஞ்சான் வாசிப்போம்மா ஒன்று ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளும் பதினோராவது அதிகாரம் ஒன்று ராஜாக்கள் பதினோராவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினொன்று ஏழு அப்பொழுது சாலோமோ சாலோமோன் இருசிலமுக்கு எதிராக இருக்கிற மலையிலே மோவாபியரின் அறிவுறுப்பாகிய காமிஸுக்கும் அமோன் புத்திராகிய அறிவறுப்பாக மூலவுக்குக்கும் மேடையை கட்டினான் இதனால் என்ன செஞ்சிடுச்சு அப்படின்னான்னா ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி மூணாவது அதிகாரத்தை உங்களுக்கு இருக்கு ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி மூணாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை பாருங்கள் ராஜகுமார் ஐயா ரை கோவிட் ரைட் ஜோமனோயா என்றவருடைய திட்டத்தின்படி சுகத்தை கொடுப்பார் ரைட் இப்போ நான் வசனத்தை வாசிக்கிறேன் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி மூணாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் சாலோமோன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எருசலேமுக்கு எதிராக இருக்கிற நாசமலையிலே வலது வருஷத்திலே நாசமலை எந்த மலையை ஆண்டவர் தன்னுக்காக தெரிந்து கொண்டாரோ அந்த மலையை நாசமலையாக்கிட்டான் அதனால தான் உன்னு ராஜாக்கள் பதினோராவது அதிகாரம் ஆறாவசனும் சாலமன் தன் தகப்பனாகிய தாவிதை போல் கர்த்தரை பூர்ணமாய் பின்பற்றாமல் கர்த்தனை பார்வைக்கு பொல்லாப்பாய் செய்தான் பொல்லாப்பாய் செய்த போது ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாவது பாருங்கள் ஆகையால் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் சாலோமன்கு ரெண்டு விசை தரிசனமாகி ரெண்டு தடவை தரிசனமாகி சொன்னாலும் சாத்தான் பொய் எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசில் விடுறதுக்கு அதனால தான் சாலமோன நீங்கள் எப்ரேர் பதினோராவது அதிகாரத்தில் விசுவாச வீரர் பட்டியலை பார்க்க முடியாது அதனால தான் அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளை இட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி இப்போ இருதயம் இப்போ இவ்வளோ நாள் எங்கே இருந்துச்சு கர்த்தரை நோக்கி இருந்துச்சு ஆன்ற எல்லா ஞானத்தையும் கொடுத்துருந்தார் அத்தனை ஞானத்தையும் ஏமாத்துறதுக்கு வல்லமை யாருக்கு இருக்குது சாத்தனுக்கு இருக்குது அதனால் இங்கே சாத்தான லேசாக நினைத்து கூடக்கூடாது ரெண்டு முறை தரிசனம் ஆறாரு அவனுக்கு மனதில்லை ஆண்டோடைய மலையை என்ன ஆக்கித்தான் நாசமலையாக்கிட்டான் ரைட் யோபு உபாகமம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துக்குள்ளே வரும் உபாகமம் முப்பத்தி ரெண்டு இருபது முப்பத்தி ரெண்டு நாலு அவர் கண்மலை அவர் கிரியைகள் உத்தமமானது அவர் வழிகளெல்லாம் நியாயமும் அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன் அவர் நீதியும் செம்மையுமானவர் எதுக்காக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் அன்றை ஒரு கடினமான இருதயம் இருக்கார் இவங்கள மன்னிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி மன்னிக்கலாம் ஆனால் அதுக்கு ஒரு லைட் வச்சுருக்காரு அந்த லிமிட்டுக்கு மேலே கிடையாது ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் அப்படின்னு ஒரு ராக்காலம் வந்துருச்சு அந்த நேரத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது அதனால தான் நம்ம அங்கே பார்க்குறோம் அவர் கண்மலை அவர் கிரியைகளாம் உத்தரவு அவர் கண்மலை அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை நான் வச்சுள்ளோம் இப்போ நீங்கள் இந்த விரு பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மலை இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த மலைக்கு மேலே ஒரு கடவுளை வச்சிருப்பாங்க அந்த மலை முழுவதும் கல் பாறை மேல இருக்கிறது ஒரு கடவுள் ஆனா ஆண்டவர் வந்து முழுசாவே அவரே கண்மலை அப்படிப்பட்டவர் தான் எப்படி இருக்காருன்னா அவர் கிரியைகள் உத்தமானது அவர் வழிகளெல்லாம் நியாயம் அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன் அவர் நீதியும் மாணவர் இவர் ஜட்ஜாக உட்கார்ந்துருக்கார் யாராவது போய் பேச முடியுமா முடியாது யோபுடைய வாஞ்சியை நான் உங்களுக்கு காட்டேன் யோபு என்ன எதிர்பார்க்குறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது முப்பத்தி ஏழு இருபத்தி மூன்று சர்வ உள்ளவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது என அவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறார் வார்த்தையின் மூலமாக நம்மளை வழி ஒரு மனுஷனை பார்க்குறாப்புல நீங்கள் கண்டு கொள்ள முடியாது அவர் வல்லமையும் நியாயத்திலும் பெருத்தவர் வல்லமை ப்ளஸ் நியாயம் ரெண்டு ஈக்குவலாக போன இப்போ நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு ஜி ஒரு ஒரு கட்டளை போடுவாங்க என்னென்னா எல்லோரும் ஹெல்மெட்டை தான் போட்டு போகணும் ஹெல்மெட் போடாமல் போனால் அரெஸ்ட் பண்ணணுன்ட்டு இதை இது அவங்க கொடுக்குற ஒரு 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 ஜட்ஜ்மெண்ட் ஆனால் இதை இம்ப்ளை பண்ணுறதை யார் பண்ணணும் போலீஸ் திடீர்னு பிடிப்பாங்க விட்டுருவாங்க பிடிப்பாங்க விட்டுருவாங்க அவங்களே ஹெல்மெட்லாம் போவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னா வல்லமை இல்லை அதனால தான் சர்வ வல்லா நாம் கண்டுபிடிக்கக்கூடாது அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர் அவர்கள் நியாயம் இருக்குது கரெக்டாக தான் ஹெல்மெட் போனோம் போடணும் இந்த மாஸ்க் கட்டணுமா கட்டணும் ஆனால் மக்கள் ஏன் செய்கிறதில்ல இல்லை இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அவங்க கட்டளை போட்டு கம்மென இருப்பாங்க ஆனால் நம்முடைய ஆண்டர் அப்படி கிடையாது வல்லமை பிளஸ் நியாயத்திலும் பெருத்தவர் அவர் மகா மகாநிதிபரர் அவர் ஒடுக்கப்பட மாட்டார் சரி இது யோபுடைய ஒரு எதிர்பார்ப்பு ரெண்டாவது யோபுக்கு ஒரு ஆசை இருந்துச்சுங்க யோபு பதினாறு இருபத்தி ஒன்று யோபு பதினாறு இருபத்தி ஒன்று யோபுடைய வாஞ்சை என்ன அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல பத்தொம்பதுலேருந்து நான் வாசிக்கிறேன் யோபு பதினாறு பத்தொம்பது இப்பொழுதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்குது எனக்கு சாட்சி பகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார் எங்கே இருக்கிறாரா உன்னதங்களில் என்ன அழகா யோபுக்கு ஒரு தரிசனம் உன்னதத்தில் எனக்காக ஒருத்தருக்கார அவர் சாட்சி கொடுக்குறார் அதான் பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பு ரிக்வஸ்ட் ஒன்று இருக்குதுங்க இருபது என் சிநேகிதர் என்னை பரி இருபத்தி ஒன்று என் ஒரு மனுஷன் தன் சினிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோட மனுஷனுக்கு வழக்காடுகிற ஒரு உண்டானால் நல்ல மாதிரி இருக்கும் யாருமே சொல்கிறேன் வளர்க்காடுறதான் யாரையும் சொல்லுவாங்க ஒரு ஜட்ஜிக்கு பக்கத்தில் யார் இருப்பா ஒரு வக்கீல் இருப்பார் இங்கே வக்கீல் ரூபன் இருக்கார் அன்றைக்கி என் தம்பி சொல்கிறான் வக்கீல் ரூபன் தான் என் பிஸி எங்கெங்கே ஓடிட்டுருந்தார் மற்றவங்கெல்லாம் கம்முனை உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தடவை நான் ஒரு சாட்சி கொடுக்குறதுக்காக கோர்ட்டுக்கு போயிருந்தேன் அன்னிக்கி வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு கோட்டையை மாட்டிகிட்டு போயிருக்கேன் அப்போ அந்த ஜட்ஜி கேட்குறாரு டாக்டர் வந்திருக்காரு கேஸ் எடுக்கலான்ட்டு அப்போ ஒரு அசிஸ்டன்ட் வக் வக்கீல் வரல அந்த வக்கீல் வராது போல் அசிஸ்டன்ட் ஒரு பையன் அனுப்பியிருக்காரு அனுப்பி அவர் வாய்தா கேட்டிருக்காரு அதனால் இன்னொரு நாள் வாய்தா கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி வக்கீல் கோவம் வந்துருச்சு ஜட்ஜு கோவந்துருச்சு நி விளாடுறியா ஆ டாக்டர் வந்திருக்காரு சரி நீ ஏ இங்கே நின்றுக்கோ நான் சொல்கிறேன் நீ அதை எழுதிக்கோ அப்படின்ட்டு அங்கே வக்கீல் பேச வேண்டியதை இது செய்யக்கூடாது அதனால எனக்காக அவர் என்னை பற்றி அவர் தெரியாது அவர் என்ன நினைக்கிறாரோ ஒரு டாக்டர் வேலையெல்லாம் விட்டு வந்திருக்கார் ஒரு சாதாரண ஒரு கேஸுக்கு இவர் திரும்ப அலைய வைக்கிறதா கொடுக்க முடியாதுன்ட்டு அவர் என்ற கொஸ்டின் கேட்குறாரு யார் ஜட்ஜு கேட்குறாரு ஆ எழுதிக்கோ இதுதான் கொஸ்டின் இதுதான் ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் போயிட்டு வாங்க டாக்டர் அனுப்பிவிட்டுட்டார் எனக்கு ஆச்சரியமாக என்ன ஒரு ஒரு நல்ல ஒரு ஜட்ஜின்னா உலக பரகம் ஜட்ஜிங்க அவரு ஆனால் என்னையை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு இறக்கம் வந்துடுச்சு இந்த டாக்டர் தொழில் வந்துட்டு வந்திருக்காரு இந்த வக்கீல் ஒரு ஜட்ஜ் ஒரு ஜூனியர் அனுப்பிவிட்டு வாய்தை கேட்குறான் நோ இட்ஸ் நாட் ரைட் அப்படின்னு சொல்லி ஆனால் இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு புத் ஒரு மனு புத்திரனுக்கு ஒரு ஞா ஒரு ஸ்னேகிதனுக்காக வளர்க்க ஸ்நேகிதனுக்காக வளர்க்கப்படுது மாண்டவர கேசுகிறார் ஸ்நேகிதன் இவன் பதினஞ்சாவது இடத்தில் சொல்கிறார் நான் உங்களை ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன் ஸ்நேகிதன்னு சொல்லுவேன் அந்த ஸ்நேகிதனுக்காக வளர்க்காப்படுது அப்படிதாங்க இதுதான் ஆண்டு நமக்கு கொடுக்குற ஒரு காரியம் இந்த சினேகத்துக்காக வழக்கடைகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிப்போம் ஒன்று தீமத்தையும் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் ஒன்று தீமத்தையும் ஒன்று தீமத்தையும் ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியேஸ்வரன் ஒருவரே அந்த மத்தியஸ்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரையும் மீட்கும் பொருளாக தமையை ஒப்பு கொடுத்த மனுஷராகிய அவரே ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து யாரும் மரியாதை செலுத்திடக்கூடாது அதுக்காகத்தான் பே எவ்வளோ தெளிவாக கரெக்டாக கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவன் ஒருவரே தேவனுக்கு மனுஷனுக்கும் மத்தியேஸ்வரன் ஒருவரே எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே அவர் நமக்காக பறிந்து பேசினார் நம்ம ஏற்றுக்கொண்டோம் நம்மளுடைய பாவங்கள்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் அதனால் நம்ம எங்கே இருக்கிறோம் பரலவத்தில் ஆனால் ஒரு கூட்டத்தார் ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் பைப்பில் ஆன்சர் இருக்குதுங்க பைபிளில் ஆன்சர் இல்லாத காரியமே கிடையாது ஏன் அவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிப்பமாக சங்கீதம் எண்பத்தி ஓராவது அதிகாரம் பதினோராவது சங்கீதம் எண்பத்தி ஒன்று பதினொன்று என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை இஸ்ரேவேல் என்னை விரும்பவில்லை நான் ஒரு கஷ்டமான ஒரு வார்த்தை பாருங்கள் இந்த வாசிட்டு எனக்கெல்லாம் ஒரு இருதயமே அப்படி ஒரு வேதனையோட இருந்தேன் நான் இப்போ இருக்கிற அநேகரை எனக்கு நல்லா தெரியும் தெரியாத பார்ப்பாங்க இல்லை நான் சொல்ல ஒரு இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எனக்கு தெரியும் ரூபன் வக்கீல் எனக்கு தெரியும் எங்கள் சம்மந்தியமாக இருக்காங்க ரெண்டு சம்மந்தியமாக இருக்காங்க அவங்களுக்கு என்னையே தெரியும் என்னையே அவங்களுக்கு தெரியும் எங்களுக்குள்ள ஒரு பெரிய அன்பு இருக்குது ஆனால் இங்கே நம்ம பார்க்குற இஸ்ரேல் ஜனம் என்னை விரும்பவில்லை அன்றைக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் பார்த்தீங்களாங்க என்னையா என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லி சொல்கிறது யாருன்னா அந்த வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணினவர் இந்த இஸ்ரேல் மக்களை அவர் தான் சிருஷ்டித்தார் எழுந்து சிரித்தார் ஜீரோலேருந்து சிருஷ்டித்தார் ஜீரோ யார் அப்புறம் நமக்கு பிள்ளையே இல்லை பிள்ளையே இல்லாதவனுக்கு பிள்ளையை கொடுத்தார் அதன் மூலமாக ஒருத்தனை கொண்டாந்தார் ஈசாக்கு ஆவின் ம ஒரு பன்னிரெண்டு சந்ததியை கொண்டாந்து இஸ்ரேல் தேசத்தை உண்டாக்குனாரு இப்போ அவங்களுக்கு இது பிடிக்கலை இதுதான் அந்த நியாயத்திற்குடைய காரியம் பதி நாலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நான் சீக்கிரத்திலே அவர்கள் எதிராளியாக எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்களுக்கு அவருடைய சத்ருக்கு விரோதமாக திருப்பேன் இப்போ சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்பேன்னு வாக்கு தத்தம் கொடுத்துருக்காரு ஆனால் விரும்பலை விரும்பலைன்னா அதை செய்வார செய்ய மாட்டார் கடைசியாக ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து நின்றுட்டாங்க ரைட் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது யார் இது யாருக்கு வல்லமை இருக்குது அப்படி நம்ம பார்க்க போயிடும் யோவான் ஐந்தாவது அதிகாரம் யோவான் ஐந்து நாற்பது அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்துல வர உங்களுக்கு மனதில்லை மனதில்லை நம்ம ஆண்டாட்டை வரணும் நான் ரசிக்கப்படும் போது எனக்கு ஒன்றுமே தெரியாது பைபிள் தெரியாது ஒன்றும் தெரியாது ஆனால் ஆண்ட்ரனியை நெருக்கிறார்னு தெரியும் இந்த பாவத்திலேருந்து ஒரு விடுதலை கொடுக்க ரெடியாக இருக்காருன்னு தெரியும் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்ட்ரோட்டை வந்துட்டேன் வருஷம் இருபது வருஷம் ஓடி போச்சு இன்றைக்கி நடந்த மாதிரி இருக்குது அதனால தான் அன்றாட்டை சொல்கிறார் அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படிக்கு அது என்ன ஜீவன் நித்திய ஜீவன் வர மனது இல்லை அப்படின்னு சொல்கிறார் யோவான் எட்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது யோவான் எட்டு இருபத்தி நான்கு ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் பாவங்களிலே சாவீர்கள் நான் முக்கியமான கான்செப்ட் பாவம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு உள்ளே இருக்குது வாசிப்போம்மா நமக்குள்ளே இருக்குது பாவம் இதை கையில் வச்சுக்கோங்க ரோமர் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏழாவது அதிகாரம் நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு உங்களை காட்டுறேன் பதினேழு வருஷம் ரோமர் ஏழு பதினேழு அதனால் அல்ல எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி சொது நமக்குள்ள பாவம் இருக்குது ஜாய் மேரி சிஸ்டர் பிரைஸ்லர் சாத்தான் வெளியிலேருந்து தூண்டுறான் ரெண்டுமே நடக்குது அப்போ நம்ம பாவத்துக்கு விழுந்துடுறோம் ஆனால் என்றைக்கு நம்ம அவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டோமோ நம்ம எதிர்த்து நிற்கிற கண்டர் பலன் கொடுக்குற அதனால தான் யோவன் எட்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது ஆகியால் நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவியர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் இதாங்க நானே அவர் அப்போ நம்ம என்ன விசுவாசிக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்ன விசுவாசிக்கணும் அவர் எனக்காக பரலோத்தரும் இந்த பூமிக்கு வந்தார் இதுதான் சுவிசேஷம் சரி சுவிசேஷத்தை உங்களுக்கு டெஃபினிஷன் பல முறை நான் காமிச்சிருக்கேன் திரும்ப உங்களுக்கு நான் காட்டுறேன் சுவிசேஷம் என்றால் என்ன வாசிப்பமா ஒன்று குருந்தியர் பதினைந்தாவது அதிகாரத்துக்குள்ளே பார்க்கலாம் சுவிசேஷத்துடைய டெஃபினிஷன் உங்களை காட்டுறேன் ஒன்று குருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் முதலாவசம் அன்றையும் சகோதரரை நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிறமாக நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே ரட்சிக்கப்படுவார்கள் இல்லைனா வேஸ்ட் மூணாவது வசனம் சுவிசேஷம் என்றால் என்ன டெஃபினிஷன் ஒன்று குறைந்தியர் பதினைந்து மூன்று நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து இதான் நமது பாவங்கள் நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய பாவத்திற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிரிழந்தார் அதைத்தான் யோவான் எட்டாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் இருபத்தி நாலு யோவான் எட்டு இருபத்தி நாலு ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் ஏன் பாவங்களை சாகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நானே அவர் என்று நீங்கள் விஸ்வாசிக்கிறார் ஐ ஆம் ஐ நானே வெளிச்சங்கிறார் நானே நல்ல மெய்ப்பென்கிறாரு நானே வாசல்கிறாரு நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம விசுவாசிக்கிறோம் ஆனால் இவங்க அதனால் இவங்க எங்கே வந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வெளிப்படுத்துதல் இருபதாவது அதிகாரம் வசனம் பின்பு நான் பெரிய வெயிலே சிங்காசத்திரியும் அவமில் வீட்டுக்கிறவையும் கண்டேன் அவருடைய சமூகத்தில் வந்து பூமியும் வானம் அகன்று போயிட்டு அவளுக்கு இடமில்லை மருத்துவராகிய சிறுவரையும் பெரியரும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் ஏன் அவங்க அங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன செய்யலை விசுவாசிக்கவில்லை என்ன விசுவாசிக்கவில்லை ஆண்டவராகியே சிற கிறிஸ்து தான் ரட்சகர்னு சொல்லி என்ன செய்யலை அவங்க விசுவாசிக்கவில்லை இந்த வெள்ளை சிங்காசனத்தை எப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிப்படுத்துதல் நாலாவது அதிகாரம் மூணாவது வசனத்தில் பார்க்குறோம் வீற்றிருக்கிறவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லும் பதுமகராதும் ஒப்பாய் இருந்தார் இது அவருடைய கலர் வில் இருந்தது அது பார்வைக்கு மரகதம் போல் இருந்தது இந்த வானவில் நாலாவது அதிகாரத்தில் இருக்குது ஆனால் அந்த வானவில்லை நம்ம இருபத்தி ஓராவது ஆதி இருபதாவது அதிகாரம் பார்வையில் பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன் ஆனால் என்ன இல்லை வானவில் இல்லை வானவிலுடைய கலரை நீங்கள் பார்க்கணும் அது எப்படி இருந்துச்சுன்னா பார்வைக்கு மரகதம் போல் இருந்தது சரி இந்த மரகதம் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் உங்களை காட்டப்போகிறேன் யாத்ராகமும் எடுத்துக்கலாம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் யாத்ராகமும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வருஷம் அதில் நான்கு பத்தி இது என்னன்னா ஒரு பிரதான ஆசாரியன்னு நம்ம பார்க்குறோம் அவன் மார்பகத்தில் செஸ்ட் பிளேட் அப்படின்னு வச்சுருப்பான் அதில் மூணு மூணு ரோவாக கல் இருக்கும் நாலு ரோ இருக்கும் அதில் கல் இருக்கும் அதை மார்பகத்தில் சதுரம் இருக்கும் அதில் நான்கு பத்தி ரத்தனக்கல்களை பற்றித்தான் முதலாம் பத்தி பத்மராகம் புஷ்பராகம் மாணிக்கம் ரெண்டாம் பத்தியில் இந்திர நீளமும் வச்சிரமும் இப்போ அந்த ரெண்டாவது லெவலில் இருக்கிறதுல நான்காவது பத்தி படிகை பச்சம் பதிமூணாவது அதிகாரம் பதிமூணாவசனம் முப்பத்தி ஒன்பது நாலாவது பத்தியை நீங்கள் பார்க்குறீங்க படிகை பச்சை நாலாவது யார் அப்படின்னா யூதா நாலாவது அதனால தான் இங்கே நம்ம பார்க்குற கலர் பாருங்கள் வெளிப்படுத்துதல் நாலாவது அதிகாரம் மூணாவது சனத்துல அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றியது இது எதுக்காக இந்த வானவில் ஆண்டர் வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அளித்தார் சரியா அதிகமம் ஒன்பதாவது அதிகாரம் இது ஒரு உடன்படிக்கையின் அடையாளம் நல்லா கேட்டீங்க உடன்படிக்கையின் அடையாளம் வானவில் அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துகளுக்கும் நித்திய தலைமுறைக்கு நான் செய்கிற உடன்படிக்கின் அடையாளமாக பதிமூணாவசனும் நான் இந்த நீங்க பார்க்கிற வானவில் என்னன்னா ஆண்டருடைய வைக்கிறேன் அது எனக்கும் பூமிக்கும் உடன்டா உடன்படிக்கை அடையாளம் நான் பூமியின் மேல் மேகத்தை வருவிக்கும் பொழுது அந்த வில் தோன்றும் இது எதுக்காக இதை வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினோரா அவசரம் பாருங்க இனி மாமிசமானவர்கள் எல்லாம் ஜலப்படைந்தாலே அழிக்கப்படுது நல்லா கேட்டுக்கோங்க வசனத்தை நீங்கள் ஆழமாக கவனமா கிளியராக வாசிக்கணும் அன்றைக்கு எதால் அழிக்க மாட்டேன்ருக்காருனா ஜலப்புரலை தண்ணி நோவன் காலத்தில் ஜலப்புரலையை வந்துருச்சு நான் நினைச்ச மாட்டேன் அழிக்க மாட்டேன்னு சொல்லி ஆனால் எதில் அழிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்று எப்படி அழிக்க போகிறார் இந்த உலகத்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிப்பமாக ரெண்டு பேதர் மூணாவது அதிகாரம் மூணாவது வசனம் தந்து வாசிக்கிறவங்களுக்கு முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்றால் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சையின்படி நடந்து அவர் வருவார் யோபு இருபது பதினொன்று அழகான வசனம் போட்டிருக்கியா நமது பாவத்திற்குள்ளே எலும்பு எங்கே இருக்குது எலும்புகளுக்குள்ள பாவம் படுத்துருக்கிறது வெரி குட் தம்பி அழகாக போட்டிருக்கேன் சரி அந்த எலும்புகளில் இருக்கிற மஜை உனக்கு சொல்லி திருப்பாக நினைக்கிறேன் திரும்ப தம்பி சொன்னார் சொல்கிறேன் இப்போ தம்பி அழகாக இருந்த வசனத்தை போட்டிருக்காரு அதாவது பாவம் செய்த உடனே அந்த பாவம் எங்கே வந்துருச்சு எலும்புக்குள்ளே வந்துடுது எலும்புகள்லேருந்து என்ன உண்டாகும்னா ரத்தம் உண்டாகும் இப்போ மெடிக்கல் டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா ரத்தம் எங்கே உண்டாகும்னா போன் மேரோலேருந்து வரும் இப்போ இந்த பாவம் எங்கே வந்துருச்சு எலும்புக்குள்ளே வந்துருச்சு அவள் எலும்புகள்லேருந்து வர்ற ரத்தமும் கெட்டு ரத்தம் ராங் இதாக இருக்கும் அதுக்கிட்ட ஒரு உதாரணம் நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது ஸாரீ மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான சாரீ ஆகி வெளியே வந்துகிட்டே இருக்க கடா 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 கடான்னு ஆனால் ஒரு சின்ன டிஃபெக்ட் வந்துருச்சு இப்போ வர்ற அத்தனை சேலை எப்படி இருக்கும் டிஃபெக்டான சிலையாக இருக்கும் அப்போ அவன் என்ன செய்யணும் ஃபேக்ட்ரி நிப்பாட்டிட்டு கரெக்ட் பண்ணியாச்சுன்னா வர்ற சிலையெல்லாம் கரெக்டாக வரும் அதுபோல் நம்முடைய தம்பி போட்டிருக்காப்பில் யோபி இருபது பதினொன்றில் பாவம் எங்கே வந்துருச்சு நம்முடைய ரத்தத்துக்குள்ளே வந்துருச்சு இப்போ ரத்தம் எல்லாமே தப்பான ரத்தமாக வந்துக்கிட்டு இருக்குது அதான் அதனால் ஆண்டோடைய ரத்தம் நம்ம மேலே வரும் பொழுது கரெக்ட் பண்ணிடுச்சு எதை கரெக்ட் பண்ணிடுச்சு போன் மேரவை கரெக்ட் பண்ணி இப்போ நம்ம அவருக்கு முன்னாடி நீதிமானம் இருக்கும் தம்பி அழகான ஒரு வசனம் போட்ட நான் இன்றைக்கி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்யா சரி இப்போ ஆண்டவர் எதால் அழிக்க மாட்டேன் அப்படி இருக்கா ஜலத்தினால் அழிக்கவேன்ட்டுருக்க அழிக்க மாட்டேன்ட்டுருக்கார் ஆனால் ரெண்டு பேர் மூணாவது அதிகாரம் அவர் வருவார் நாலாவசனத்துக்கு என்று சொல்லிக்கிற வாக்குத்துவம் எங்கே ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவ என்ன சொல்லியிருக்காரு இதோ சீக்கிரமாக வருது இவங்க கிண்டல் அடிக்கிறாங்க ஏயா சொன்னாங்களே எங்கே காணும் அப்படின்ற சொல்லி அதுக்கு என்ன ஆன்சர் நம்ம பார்க்குறோம் தெரியுமா பூர்வ காலம் ரெண்டு பேர்தூ மூணாவது அதிகாரம் நாலாவது பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலங்களும் தோன்றி ஜலத்தில் நிலை கொண்டிருக்கிற பூமி உண்டாயிட்டு இப்பொழுது இருக்கிற உலகம் ஜலப்பலத்தில் அறிந்தது அதிகாதி பிறகுல அப்போ இந்த உலகத்தை நோவாண்டிய காலத்தில் ஜலப்பிரதில் ஆண்டவர் அழித்தார் எத்தனையோ எவிடன்ஸ்கள் இருந்துச்சுங்க அதில் ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச எவிடன்ஸ் விஞ்ஞானிகள் ஒரு பெரிய ஒரு மலை மலை என்னன்னா ஒரு இன்னொரு பெரிய ஒரு பெரிய மலை அங்கே இப்போ ரொம்ப ஒரு லாங் ஒரு திமிங்கலத்தினுடைய கூடு அந்த மலைக்கு மேலே கிடக்கு பெருசு நான் அவ்வளோ பெரிய திமிங்கலத்துடைய எலும்பு கூடு அங்கே சுற்றி கடலும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா நோவாவுடைய காலத்தில் உள்ள டைமிங்க்கு கரெக்டாக வருது எந்த கூடு அந்த எலும்பு எலும்புக்கூடு மக்கள்லாம் மண்டையை சொல்லிடுறாங்க ஏன்னாடா ஒரு இவ்வளோ பெரிய எலும்பு கூடு அது இது கடலில் இருந்தால் கடலில் இருந்தாலும் ஜம்பனி மேலே வர முடியுமா அநியாயம் பொய்யாக இருக்கும் ஆனால் என்ன நடந்ததுனால் இந்த நோவனுடைய காலத்தில் இந்த மலைக்கு மேலே தண்ணி போயிட்டுருக்கும் இந்த திமிங்கிலும் அது வழியாக வந்திருக்குது செத்து போயிடுச்சு அது என்ன செஞ்சு தண்ணி வடியும் போது அங்கே மேலே மாட்டிக்கிடுச்சு தண்ணி எல்லாம் செஞ்சு இறங்கிடுச்சு ஆண்டவர் அதை ஒரு எவிடன்ஸாக வச்சுருக்காரு அந்த எவிடன்ஸ் என்ன சொல்லுது நோவனுடைய காலத்தில் ஒரு ஜலப்பிழையம் வந்துச்சு வந்தப்போ இந்த எலும்பு கூட எங்கே மாட்டிக்கிடுச்சு கடிச்சு இதெல்லாமே எவிடன்ஸ் அதை நம்ம பார்க்குறோம் ரெண்டு பேர் மூணாவது அதிகாரம் ஏழா ஏழாவது இப்பொழுது இருக்கிற வானமும் சரி ஆறாவது அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரலாதத்தில் அழிந்ததுன்ற மனதார இதாக இருக்கலை அழிச்சார் ஆண்டவர் அழிச்சிட்டு மனசாபப்பட்டு ஒரு வான வில்லை வச்சுட்டார் அந்த வான வில்லை நம்ம நாலாவது அதிகாரத்தில் சிங்காசனத்தை சுற்றி இருக்குது ஆனால் இப்போ நம்ம பார்க்குற இருபதாவது யாத்திரை வானவில் கிடையாது அடுத்த தவிர வாசிடுறவங்களுக்கு உங்களுக்கு பிரியமானவர்களே கர்த்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் அதிகமாக இருக்கில்ல தாமதிக்கிறார் என்ற சிலர் எண்ணுகிற அப்படியே கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தார்மன் எல்லோரும் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனந்திருப்போம் அப்போ ஜபத்யமால் பிரைஸ்லார் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி ஆர்டர் வந்திருந்தான்னா முதல் என்னை விட்டுட்டு இருப்பார் அதனால் அவருக்கு ஒரே ஆசை என்ன எல்லோரும் மனந்திருப்போம் திரும்பி அந்த பரலவத்துக்கு வரணும் யாருமே எங்கே வரக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெளிப்படுத்துதல் இருபதாவது அதிகாரம் பதினோராவது வருஷத்துக்குள்ள அவங்க வரக்கூடாது எல்லோரும் எங்கே வந்து சேரணும் பல்லவத்துக்கு வந்து சேரணும் தான் நோக்கம் ஜெபி ஜெ மகா மக இறக்கமும் கிருபியமுள்ள பிதாவே நம்ம சுதிக்கிற ஐயா நீ நல்லவரையா இறக்கமுள்ளவரையா ஆசிரியர்கிறீர் ஐயா இந்த நாளுக்கு நன்றி இந்த நேரத்துக்கு நன்றி கிருபிகளுக்கு நன்றி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகி ஏசுக்கிற சொல்லி நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன்ப்பா பரிசு தரத்தக்கட்டளை மூடி மறைத்து காத்துக்கொள்ளங்கப்பா எங்களை ரட்சிப்பை தந்திரையா பரலோத்துக்கு செல்லும் ஒரு நிச்சயத்தோடு இந்த ஓட்டத்தை ஓட எங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் கோடி வந்தீராச்சா ஏ ஸோ என்ன மற்றப்பை கழுப்புதாவே ஆம் மேன்